அனைவருக்கும் வணக்கம். வருகிற 12/7/2023 ஸ்ரீமதி வந்து மண்ணை விட்டு சென்று ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஸ்ரீமதிக்கு வருகிற 12/7/2023 அன்று நினைவு நாள் வருது. இந்த நினைவு தினத்தை ஒட்டி நம்ம தங்கத்துக்கு வந்து நம்ம குலதெய்வத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மணிமண்டபம் கட்டி திறக்கப்படுகிறோம் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ ஸ்ரீமதியோட உயிர் வந்து ஒரு இயற்கையாவோ இல்லை தன்னைத்தானாவே அழிச்சு கொள்ளலை. இதை வந்து பள்ளிக்கு வந்து ஆசை ஆசையாக படிக்க போன ஒரு குழந்தை, நிறைய படிப்பை முடிச்சுட்டு வந்தால் எத்தனையோ காலேஜ் போய் படிக்க வேண்டிய ஒரு குழந்தையே அந்த பள்ளி நிர்வாகத்தின் சூழ்ச்சியால் கொலகாரம் வந்து பள்ளி நிர்வாகம் வந்து ஒரு கொடூர கொலை செஞ்சுருக்கான். இது கொடூர கொலைதான்னு தெரிஞ்சுமே ஒரு காவல்துறையையும் சிபிசிஐடியும் சரி, இன்னும் இருக்கக்கூடிய எதிர்கட்சி ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் அனைத்து பேரும் ஒன்று இணைஞ்சிக்கிட்டு வந்து இந்த கொலையை மறைக்க பல முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கொலையை மறைச்சி அந்த கொலகாரனை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அந்த கொலகாரன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு அதை யூடியூப்பில் போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த கொலகாரனை உண்மையிலே இந்த அதிகாரிகள் நினச்சிருந்தா அவனை ஃபோக்ஸோக்கில் எடுத்த எடுப்புலேயே போட்டிருக்கலாம், அவனுக்கு தூக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துருக்கலாம். அவன் ஒரு தூக்கு தண்டனை ஒரு கைதியை சுதந்திரமாக விட்டுக்கிட்டு திரிய அலையிறான், சுதந்திரமாக விட்டுட்டு வேடிக்கை பார்க்குது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணபலம். பணபலம் இருந்துட்டால் என்ன வேணாலும் பண்ணலான்ற துணிச்சலை வந்து அவனுக்கு தந்துட்டு இருக்கிறாங்க. இதை வந்து ஒரு வருடமாயும் ஸ்ரீமதிக்கு நீதி கிடைக்காம நம்ம போராடிட்டு இருக்கோம். ஸ்ரீமதிக்கு நல்ல நீதி கிடைக்க அனைவரும் வேண்டிக்கணும்னு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம்.